ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு பெரிய சீரிஸோட டே தேர்ட்டீன் காலையில் எந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ணேன் இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ பாயிண்ட் எயிட் கேஜி நேற்று செவன்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ தான் இருந்தது நைட்டு வந்து லேட்டாக சாப்பிட்டேன் லேட்டாக சாப்பிட்டதோட விளைவு ஐநூறு கிராம் கூடியிருக்கு நான் டெய்லியும் ஏழரை எட்டு மணிக்குள்ளே நைட் டின்னரை முடிக்கிறவ லேட்டாக ஒரு நாள் சாப்பிட்டாலும் என்னோடய வெயிட் வந்து கண்டிப்பாக கூடும் வெயிட் செக் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிக்கிறேன் எம்டி ஸ்டொமக்கில் ஏன் தேங்காய் எண்ணெய் குடிக்கிறீங்கன்னு நிறைய பேர் இன்னும் கேட்டுகிட்டே இருக்காங்க வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கும் ஹெல்ப் பண்ணும் வெங்காயம் குடிச்சா ஆஃப் அனர் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரண்டி ஆம்லேட் செய்றேன் இன்றைக்கி கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்று செய்கிற மாதிரி முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் மூணு முட்டையை ஒரே இதில் ஊற்ற முடியாது நான் ரெண்டு பேட்சாக செஞ்சேன் இது ரெண்டாவது பேட்ச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அழுங்காமல் அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம் அது ஃப ஒரு பக்கம் வேகிறதுக்கு வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டோம்னா முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகும் இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு பக்கம் முட்டை நல்லா வெந்ததும் திருப்பி போட முடிகிறப்ப திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் திருப்பி போட முடியல பிஞ்சு பிஞ்சு வருதுன்னு கவலைப்பட வேண்டாம் நம்ம கரண்டி எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கடைசியில் வந்துடும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு மட்டும் எடுத்தால் போதும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டேன் இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நான் எடுத்துட்றேன் நம்ம தட்டில் கமுத்துனோம்னா அப்படியே விழுகும் அழகாக இருக்கும் அவ்வளோதான் கரண்டி ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் முட்டை வந்து எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்டோம்னா போர் அடிச்சிரும் முட்டையே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி பனியாரக்கல்லில் ஊற்றி முட்டை பணியாரமாக கூட நம்ம சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டா அடுத்து டேரெக்டாக லஞ்சு தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியலும் கீரை பொரியலும் செய்ய போகிறேன் வடக்கா புரியல் கீரை புரியல் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அதனால் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல நான் சமையல் வந்து நெய்யில் செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு வெஜிடபிள் த்ரீ ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க நம்ம வெஜிடபிள்ஸ் எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு தேவையான ஃபைபர் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபர் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாலே எந்த பிரச்சனையும் இருக்காது டயட் இருக்கும்போது எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்றது எல்லாமே நியூட்ரிஷன் குறைபாடுனால தான் கீரைக்கு நான் தண்ணியே ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் தான் வேக வச்சுருக்கேன் அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கீரை வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னும் போது லைட்டாக தெளிச்சு விட்டு வைங்க நான் இன்றைக்கி அரைக்கீரை ஒரு கட்டு முழுசாக அப்படியே எடுத்து சமைச்சிட்ருக்கேன் கீரை இந்த மாதிரி நல்லா அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் லன்ச் ரெடி ஆயிடுச்சு அளந்து எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் ஒன் ஃபார்ட்டி கிராம் இருக்குது இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வெண்டக்காய் பொரியல் எடுத்துக்கிறேன் வெண்டக்காய் பொரியல் கூட கீரை பொரியல் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கீரையை வந்து உங்கள் உணவில் டெய்லி கூட எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது டெய்லி ஒரே மாதிரி கீரை சாப்பிடாம மாற்றி மாற்றி சாப்பிடுங்க அவ்வளோதான் என்னோடய லன்ச் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போகிறேன் காலையிலே சாம்பார் வச்சனால இப்போ சாதமும் கீரையே காய் மட்டும்தான் பொரிச்சேன் நேற்று வீடியோ பார்த்துட்டு குக்கர் புதுசு போல் சொல்லவே இல்லை அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க ஆமாம் குக்கர் புதுசு தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சத்து மாவுலாம் போட்டு வைக்கிறதுக்கு ட்ரம் வாங்க போனப்போ இந்த சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் குக்கர் பிராண்டு வந்து ப்ரீமியர் பிராண்டு மூணு லிட்டர் குக்கர் ஒன்று அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கினேன் கையிலும் கண்மணியும் கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க கீரை அப்படின்னாலே கசக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே குழம்புல சாப்பிட வேணாம் கீரை போட்டு பணஞ்சு தரேன் அப்படியே சாதத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பணஞ்சு கொடுத்தேன் கண்மணிக்கு பிடிக்கவே இல்லை பொறிச்ச கீரை சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு தொண்டையில் இறங்கவே இறங்காது கடைஞ்ச கீரை அப்படின்னம்னா சாதத்தில் போட்டு பணிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க சாப்பிடுன்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டே இருக்கா ஒன்று கை வலிக்குதுங்கிறா இல்லாட்டி வயிறு வலிக்குதுங்கிறா எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கா மிரட்டி சாப்பிட வச்சு பார்ப்பேன் முடியல அப்படின்னா நானும் போ அப்படின்னு விட்டுருவேன் லஞ்ச் எல்லாேருக்கும் பரிமாறிட்டு நானும் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்மணிக்கு ஊட்டி விடணும் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன் கொய்யாக்கா வந்து டெய்லியுமே எடுத்துக்குவேன் கடந்த ரெண்டு நாளாக எனக்கு கிடைக்கல அதனால நான் சாப்பிடல இன்றைக்கி கிடைச்சிருக்கு நான் சாப்பிட்டுட்டு கொய்யாக்காவில் கார்போஹைட்ரேட் இருக்குது ஆனால் ஒரு கொய்யாக்காவில் எட்டு கிராம் அளவுக்கு நமக்கு ஃபைபர் கிடைக்கிது அதனால் டெய்லியுமே ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப ஹெவியாக செய்யாமல் லைட்டாக இருக்க மாதிரி ஒர்க் அவுட் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டோர் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்குள்ளே வாக்கிங் போகலாமா அப்படின்னு நம்மளால் வெளியே வாக்கிங் போக முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி இன்டோர் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணலாம் என்னால் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது அப்படின்றிருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருனாலையும் பண்ண முடியும் சிலர் வந்து நான் சி செக்ஷன் பண்ணியிருக்கேன் நான் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க சி செக்ஷன் பண்ணவங்களும் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹெவியாக பண்ணாமல் இந்த மாதிரி வாக்கிங்கு இன்டோர் வாக்கிங் ஒர்க் அவுட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னம்னா பின்னாடி ஹெவியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாலே கயல் கண்மணி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இதில் கமலும் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபஸ்ட்டு ஒரு வாக்கிங் ஒர்க் அவுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணேன் அடுத்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணேன் அது தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தது என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணேன் வாக்கிங் ஒர்க் அவுட் தான் பண்ணேன் ஆப்ஸுக்கோ வேறு எதுக்கோ தனித்தனியாக பண்ணலை வாக்கிங் ஒர்க் அவுட்டு ஃபுல் பாடிக்கும் சேர்த்து தான் பண்ணேன் அரை மணி நேரம் ரெண்டு வீடியோ பார்த்து பண்ணேன் ஒன்று இருபத்தி அஞ்சு நிமிஷம் இன்னொன்று வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் செஞ்சேன் அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் மாடியில் மாங்கு மாங்குன்னு எட்டாயிரம் ஸ்டெப் நடந்தால் கூட இந்த அளவுக்கு வேர்க்குமானு எனக்கு தெரில ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் ஒர்க் அவுட்டு வீட்டுக்குள்ளேயே நின்ற இடத்துலையே வாக்கிங் போனது எனக்கு இவ்வளோ வேர்த்துருக்கு ஓகே இன்றைக்கி ஹாப்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட் டின்னருக்கு பன்னீர் பொடி மாஸ்தா செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றி கடுகு கருப்பில் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்து கூடவே காரத்துக்கு காரத்துக்கேற்ப தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி வதக்கிட்டேன் நீரை கையிலேயே உதிரி உதிரியாக உதுத்து வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பன்னீர் இன்றைக்கி நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன் இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே வேணால் பன்னீர் வந்து சீக்கிரம் வெந்துடும் அவ்வளோதான் பன்னீர் பொடிமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நைட் டின்னர் எனக்கு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி நான் டின்னர் சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி எப்பவும் டின்னர் வந்து ஏழரை எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருவேன் லேட்டாக சாப்பிட்டேன் அப்படின்னம்னா அடுத்த நாள் வெயிட்டில் வந்து கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ரொம்ப நாள் கழித்து ஒர்க் அவுட் பண்ணேன் நல்லா வேர்த்து விறுவிறுக்க ஒர்க் அவுட் பண்ணது நான் குளிச்சுட்டு வந்ததுமே நல்ல கபகபன்னு பசி எடுத்தது அதனால டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டேன் பன்னீர் பொடி மாசெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பசி ரொம்ப பசியாக இருக்கும் போது டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மொத்த கிலோரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு கிலோரி அதில் ப்ரோட்டீன் ஐம்பத்தஞ்சு கிராம் ஃபேட்டு தொண்ணூற்றி ஏழு கிராம் கார்பு ஐம்பத்தஞ்சு கிராம் ஃபைபர் இருபத்தி ஒரு கிராம் ஃபைபர் க்ரீனில் இருக்குது கரெக்டாக சாப்பிட்ருக்கேன் ப்ரோட்டீன் வந்து ஐம்பத்தஞ்சு கிராம் இருக்குது என் ஹைட்டுக்கு ஐம்பத்தஞ்சிலிருந்து எழுபது கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கார்போஹைட்ரேட் வந்து நூறு கிராம் குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மதிய வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது கவினுக்கு சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சேன் முட்டை இல்லாதனால சாப்பிட மாட்டேங்கிறான் மோந்து பார்த்துட்டு வந்துட்டான் டெய்லி சாப்பாட்டில் ஒரு முட்டை கலந்து வைக்கிறனால முட்டை இல்லாதனால இப்போ சாப்பிட மாட்டேங்கிறான் அடுத்து ரெண்டு நாள் வீட்டில் கண்டினியூஸாக விசேஷம் இருக்குது அதுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு போகிறோம் நாளைக்கு வியாழக்கிழமை எனக்கு லீவு நம்ம சேனலில் வீடியோ வராது ரெண்டு நாள் கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் இருக்குது எப்படி தான் டயட்டை மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரியல ஈவினிங் கமல் கொரியர் போட்டு வந்துட்டா அப்படி இருந்தாலும் சத்துமாவும் நிறைய ஆர்டர் வந்துருச்சு அதெல்லாம் இப்போயே உட்காந்து பேக் பண்ணி வச்சிடலான்ட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பேக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா கமல் நாளைக்கு ஃப்ரீ டைமில் கொண்டு போய் போட்டு வந்துருவோம் அப்படி ஃபங்க்ஷன் போட்டு போகிறதுக்கு கமலுக்கு ஒயிட் ஷர்ட் அயன் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரைடே ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்